தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் சுமை எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை நாம் பெற வேண்டுமென்றால் கருடாழ்வார் வழிபாடு நமக்கு கை கொடுக்கும். கருட பகவானை எந்த கிழமையில் வழிபாடு செய்தால் என்ன பிரச்சனைகள் தீரும்னு இந்த பதிவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கருட தரிசனம் பற்றிய பயனுள்ள பதிவு இருக்குது, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லேயும் கருடாழ்வாருக்குன்னு தனி சன்னதி வந்து இருக்கும், அங்கு சென்று நாம் வழிபாடு செய்யலாம். கருடாழ்வார் ஞானம், தேஜஸ், பலம், ஐஸ்வர்யம், சக்தி ஆகியவற்றை அருள் பாலிப்பவராக இருக்கிறாரு. இவரை வணங்கி வரும்போது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகும். தீராத நோய்கள் தீர்வதற்கும் தீராத உடல் உபாதைகள் தீர வேண்டுமென்றாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கருடாழ்வாரை வழிபட வேண்டும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி சந்தோஷம் நிலவ வேண்டுமென்றால் திங்கக்கிழமையில் கருடாழ்வாரை வழிபாடு செய்வது சிறந்தது. உடல் உறுதியும் மன உறுதியும் தேவையென்றால் செவ்வாய்க்கிழமையில் கருடாழ்வாரை வழிபாடு செய்கிறது சிறப்பு. எதிரி தொல்லை இருப்பவர்களும் ரொம்பவும் பயந்த சுபாவத்தில் இருக்கிறவங்களும் கருடாழ்வாரை புதன்கிழமையில் வழிபடுறது சிறந்தது. நீண்ட ஆயுளை பெற வியாழக்கிழமையில் வழிபாடு செய்கிறது சிறந்தது. வீட்டில் பண பிரச்சனை தீர்வதற்கு கருடாழ்வாரை வெள்ளிக்கிழமையன்று வழிபாடு செய்யணும். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் சனிக்கிழமையில் கருடாழ்வாரை வழிபாடு செய்ய வேண்டும். தினந்தோறும் கருடாழ்வாரை மனதில் நினைத்து வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சங்கடங்களும் பிரச்சனைகளும் சிறு துரும்பாகவே தெரியும். அந்த பிரச்சனைகளிலிருந்து எளிதில் வந்து அவங்களால விடுபட முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக அந்தந்த கிழமைகளை தேர்ந்தெடுத்து கருடாழ்வாரை வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். நன்றி.